என்ன மச்சான், என்ன சொன்னா? நமக்கு இப்பவே ரெண்டு குழந்தைங்க இருக்கு, இனிமே தேவையா? என்ன பண்ற, இத வெச்சுக்க. என்னது, இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம். பரவாயில்ல. எனக்கு ஒண்ணு வேணும்டா, நீரோட தீப்பி குடுங்க, என்னால கேட்க முடியாதுடா. அது என்ன அர்த்தம் ஏ கிழவி? உன்ன எதைத்தான் எடுக்கிறது, ஒரு வசதியே இல்லையா? அதே எடுத்த எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா உனக்க? அது என்னன்னு பாத்திய? இரு பாக்குற. ஐயோ இதுவா ஏண்டி, இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒன்னும் வாங்கல, எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ குடுண்ணா, அது இல்ல அப்புறம் வம்ப போயிடும். குடு. ஏ உங்க அக்கா இந்த கட்டு கட்டிட்டு போற விளையாடல வரல வெட்டிட்டு கத்துறா. அதுக்கா நாத்துனார என்ன விடு, இந்த குட்டி இப்படி எல்லாத்துக்கும் அக்காலயே தேடுறாளே, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி புள்ள பெத்துக்குவா? நீதான் இருக்கிய, சொல்லி கொடு. ஓ இந்த வேலைக்கார கழுதிக்கு கொழுப்ப பாரு. வசந்த மாளிகை படம் பாசத்துல இருந்து சால்வியை பொதிக்கிட்டு அப்படியே அழகா இருக்கணும்னு ஆசையா இருக்கடா. நல்ல வேலை நீ தேவதாஸ் படம் பாக்கல, பார்த்தா என்னன்னு கேப்பியோ. ஏய் நீ தண்ணி தானே சொல்ற, அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன், நல்லா கத்திருந்துட்டேன். ஆமா இப்ப ஏற பண்ணதான வந்தேன், நிறைய சாக்லேட் கொடுத்துருப்பாங்களா? அள்ளி கொடுத்துருக்காது. ஐயோ அல்பம் அல்பம், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், எனக்கு சாக்லேட் கேட்கணும். பையில அந்த லைட்டர் காணும், லைட்டர் காணுங்க. பையில அக்காவோட ஜோல் நான் பையில தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் வரியா. என்னடா உனக்கு திருஷ்டி கழிக்கணும், இந்த பைய கொடு. ஐயா பைய கொடுக்க மாட்டேன், இது வந்து கர்ண காது குண்டல மாதிரி எங்கிட்ட இருந்து வராது. கொண்டாங்க எத்தனை
ஜலட்ட பண்றேன் நீ வர இரு. எங்க இருந்து இந்த டெலிபோன் கலப்பினே? இருந்தது போகாம இருக்கணுங்கிறதுக்காக பிரேம் மேல பரிதாபப்பட்டு கை தானா ஊட்டிச்சு. எப்படிடா எடுக்கிறது? ஒரு காரியம் செய், என்ன செய்யலாம்? அந்த கையை நல்லா ஊனிக்கிட்டு இழ வரமா பாப்பா. ஒரு வ்யவஸ்தையே இல்லாம போச்சு. தம்பி நீ அடா, நான் வந்து இந்த பாரிஸ்காரன போனேன், திருநெல்வேலி அல்வா.